கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் குளிருது. ஏன்னா மதுரையிலேருந்து மணாலி வந்திருந்தோம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ரைட் டைமாக இருக்கும், கொஞ்சம் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த நவம்பர் ஒரு 10-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். டிசம்பர் தாண்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிரும், உங்களால் எதையுமே பார்க்கவே முடியாது. சரியா பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம், ஒரு 10,000 ரூபாவில் வந்து பண்ணியிருக்கோம். எங்களுக்கு மணாலியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 மேக்ஸிமமே ஆச்சு, கொஞ்சம் நல்ல ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், ரூம் ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன். 5,000 இதில் என்னெல்லாம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரூம் சரிங்களா. இந்த ஹாஸ்டலை பொறுத்தவரை உங்களுக்கு 24/7 ஹீட்டர் இருக்கும், ஒய்ஃபை இருக்கும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அங்கங்கே சிசிடிவி வச்சுருப்பாங்க, அதனால உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 450 ஸ்டார்ட் ஆகி 400 வச்சுக்கோங்க, 400 ஒரு 650 உங்களுக்கு முடிஞ்சிடும். இது நான் எதனால் சொல்கிறேன்னா டைம் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும், ஐ மீன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஒரு டேக்கு மாறும். நாங்கள் வந்து இந்த மாதிரி பிளானே கிடையாது, நாங்கள் வேறு வேறு ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் தான் இருந்தோம். ஆனால் சிசு வரைக்கும் போக முடியல எங்களால், சிசுக்கு வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஸ்னோஃபால் பயங்கரமாக இருந்துச்சு சொல்லி சிசு அலோவ் பண்ணல. 450 இந்த 700 எதுனா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு டிஃபர் ஆகுது. அது வந்து அது எதுனாலன்னு தெரில, அவங்க வந்து கரெக்டாக அவங்க சொல்லலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நாங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுறப்ப 450 இருந்தது, நெக்ஸ்ட் டே வந்து 475, தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 550. ஆனால் மேக்ஸிமம் ரேட் வந்து இந்த 700 இருக்கும். ஆனால் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டிங் இந்த ஹாஸ்டலை பொறுத்தவரை அட்மாஸ்பியர் ஆகட்டும், இந்த லொக்கேஷன் ஆகட்டும், எல்லாமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஹாஸ்டலில் இருந்து உங்களுக்கு வெறும் 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கும். ஸோ அது பட்ஜெட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணாலி மால் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், இங்கேருந்து இந்த ஒரு ரைட்டு கீழே இறங்கும், இந்த ஹாஸ்டலர் இந்த ஹாஸ்டலர்லேருந்து உங்களுக்கு கீழே ஒரு ரோடு இறங்கும், அதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மால் ரோடு வந்துடும். அதுலேருந்து அப்படியே அப்சைட் ரோடு போனீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு மணாலி வந்துடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்டாச்சின்னு ஒரு ஹோல்டர் இருக்கும், அது வந்து நம்ம டெல்லியில் ஸ்டே பண்ணியிருப்போம், அது நீங்கள் பார்ப்பீங்க, ஐ மீன் அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த மணாலி வீடியோஸ் வந்து அந்த முஸ்டாஷ் ஹோட்டல் இருக்கும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் தான் ரைட் லைக் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், எங்களுக்கு வந்து மால் ரோடு போனாலும் ஈஸியாக போய்க்கலாம், நாங்கள் அங்கிட்டு ஓல்டு மணாலி போனாலும் கொஞ்சம் ஈஸியாக போய்க்கலாம். இதில் வந்து நாங்கள் எதிராலும் ரொம்ப பக்கம் கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஜாகனி ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு நாங்கள் எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா ரெண்டல் பைக் எடுத்தோம், ரெண்டல் பைக்னா ஸ்கூட்டி வந்து 500 ஓகேவா, எல்லாரும் 700-800 சொல்லுவாங்க, அப்போலாம் ஏமாந்துடுறாங்க, 500 ஓகேவா, அது வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும். 500 வந்து ஸ்கூட்டிக்கு ஓகே. இப்போ ஹிமாலயன் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து 1,200, அது வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ரைஸ். அதுக்கு மேலே யாராவது கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து 1,200 வந்து ஓகே அந்த ப்ரைஸ் வந்து. அதே இது உங்களுக்கு புல்லட் 350 கிளாசிக் அந்த மாதிரினா ஒரு 800-900 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து எங்களுக்கு 7 கிலோமீட்டர்ஸ் தான் கரெக்டாக ஜாகனி ஃபால்ஸு, அதே மாதிரி 12 கிலோமீட்டர் தான் சோலாங்கலி. சோலாங்கலியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அங்கே இந்த ஸ்னோவில் விளையாடுறது, அதுக்கப்புறம் இந்த ரோப் கார்ஸ், அதுக்கப்புறம் பேரலைடிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சோலாங்கலியில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் சோலாங்கலி தாண்டினதும் பார்த்தீங்கன்னா சோலாங்கலியில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே வந்து ஸ்னோலாம் நிறையா விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பைக் அலோடு கிடையாது, அங்கே போய் நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சி போகலாம், இல்லை 4x4 போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரப்பஸ் இருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலி அது தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு பவுமானத்துக்கு ஹிமாலயன் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டி என்டார்க்கு எடுத்துகிட்டு பவுமானத்துக்கு போனோம். போனால் அங்கே விடலை, ஆக்சுவலி அது அவ்வளோ ஸ்னோ கிடையாது, செம்ம காண்டாச்சு எங்களுக்கு, அவ்வளோ பே பண்ணி அவ்வளோ தூரம் போய் அங்கே போய் பிளாக் பண்ணி விட்டானுங்க, செம்ம டென்ஷன் ஆகிட்டு, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் டென்ஷன் ஆகிடுச்சு. சரி ஓகே எனிவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அங்கே ஒரு கேப் பிடிச்சி ஆளுக்கு ஒரு 500 பே பண்ணி அங்கேருந்து அட்டல் டன்னலும் சிசு ஃபால்ஸும் கவர் பண்ணோம். சிசு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோஸ், ஒன்றுமே இல்லை, அங்கேருந்து அந்த தண்ணி விழுகிறது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ் ஆகி விழுந்துச்சு. ஸோ அதுவும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருந்தது, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அட்டல் டனல் வர வழியில் அட்டல் டனலில் வந்து என்ன சொல்ல அட்டல் டனலில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டர்னு நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோம் சரிங்களா. ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ரொட்டீன் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனால் நாங்கள் ஒரு 6-7 மணிக்கு போல் அப்படியே ஒரு வாக்கு இங்கேருந்து அப்படியே கீழே உங்களுக்கு இந்த ரூம் வாசல் இருந்து அப்படி கீழே ஒரு ரோடு போகும், அதுல போனீங்கன்னா மால் ரோடு கிடைச்சிடும். உங்களுக்கு மால் ரோடுக்குள்ள போயிட்டோம்னா ஏகப்பட்ட கடை இருக்கு, ஹை கிளாஸ்காரவங்கல இருந்து மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இடம். உங்களுக்கு பார்த்தாலே இந்த ஷாப் பார்த்தோம்னா ஓகே இது நிறைய காசு சொல்லுவான், இன்னொரு கடை பார்த்தோம்னா ஓகே இது மாடரேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் இல்லாம மணாலியை பொறுத்தவரை கெஃபேஸ் வந்து நிறைய ஏகப்பட்ட கெஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு.
என்ன நம்பர் ஆஃப் கேஃபேஸ் உங்களால் சொல்லவே முடியாது. அவ்வளோ கேஃபேஸ் இருக்கும், ஒரு ஒரு கேஃபேவும் ஒரு ஒரு காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஃபேல போய் தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு கேக் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்க்கு நான் வாங்கி சாப்பிட்டேன். அதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. சரி ஓகே, அது வந்து நம்ம பசங்க வந்து அந்த கேஃபே பார்த்தோம்னா லுக்கு பார்த்தோன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருவீங்க, உள்ளே போயிட்டு பயங்கரமாக மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால தான் நானும் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம பண்ணுவோம், நம்மளை பார்த்து யாரும் போயிட வேணாம் அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சு நானும் அந்த வீடியோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், அவர் அங்கேருந்து வந்து நமக்கு இங்கே டீ கொடுத்துட்டு போயிருக்காரு. எதுக்கு இங்கே கொடுத்தாருன்னு எனக்கு தெரில ஆக்சுவலி. ஆனால் செம்மையாக இருக்குது, இதுக்கெலாம் நான் பே பண்ணல ஆக்சுவலி. இந்த வந்து இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செக் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 11 o'clock செக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் செக் அவுட் ஆனாலுமே இந்த ஹாஸ்டலில் பொறுத்தவரை உங்களுக்கு ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா இருக்கும், ஐ மீன் காமன் ஏரியா இருக்கும். அந்த ஹாஸ்டல் வீடியோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஹாஸ்டல் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரியான்னு ஒன்று காட்டியிருப்பேன். அந்த காமன் ஏரியாவில் உங்களுக்கு நாங்கள் பாட்டுக்கு அங்கே லக்கேஜ் வச்சுட்டு இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் முக்கியமான விஷயம், இந்த ஹாஸ்டல்ல இருந்து உங்களுக்கு மண்ணு டெம்பிள் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 kilometers இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், சாரி லெஃப்ட் சைடில் ஹாஸ்டல்லேருந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு போனால் வந்து மண்ணு டெம்பிள் அதெல்லாம் கிடைக்கும். அதே இதில் அப்படியே ரைட் அப்படியே ஒரு மேலே ஒரு ரோடு இருக்கும், ரொம்ப எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸி. ஐயோ ஹமீடு, ஐயோ ஹமீடு அம்மா, ஐயோ சம்திங் ஏதோ ஒன்று ஹமீட் டெம்பிளா சம்திங், ஹமீட் டெம்பிள் ஏதோ ஒன்று இருக்கும். அது வந்து பிளாக் கலர்ல இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் மண்ணு டெம்பிள் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா சும்மா நீங்கள் வந்தீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போங்க. ஆனால் ஹமீடு டெம்பிள் சம்திங் ஏதோ ஒன்று மறந்துட்டேன், அந்த டெம்பிள் வந்து போனீங்க அப்படின்னா செம ஒர்த்தா இருக்கும் அந்த டெம்பிள். கண்டிப்பாக அந்த டெம்பிள் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நாங்கள் இந்த ஹாஸ்டல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 2500க்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கேப் புக் பண்ணியிருந்தோம் 2500க்கு. இந்த 2500க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆயிரும் பார்த்தீங்கன்னா டோபி கவர் ஆயிரும். டோபியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலைடிங் இருக்கும், நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலைடிங் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4000 கூட 5000 கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000. இதுக்குள்ள உங்களால் எவ்வளோ பார்கெயின் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே யாரோ கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பெரிய கும்பிடா போட்டு கிளம்பி வந்துருங்க, அதனால அது ஒர்த்தே கிடையாது. அது 3000க்கு மேலாம், ஆனால் 3000 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தோபி போயிருந்தாலும் நாங்கள் அந்த கேப், அந்த கேப்ல என்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் டிரைவரோட டீட்டெயில்ஸும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா தோபி போயிருந்தோம், கசோல் போயிருந்தோம், மணிக்கரன் போயிருந்தோம். கைஸ் அந்த குருத்வாராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் ஸ்பிரிங்ஸ்னு சொல்றாங்க, அது எப்படி சுடுதண்ணி வருதுன்னே தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையா சுடுதண்ணி வந்துட்டு இருந்தது, அதையும் நான் வந்து லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன். ஆக்சுவலி அது வீடியோ உள்ள எடுக்க முடியல, ஆனால் லைட் லைட்டாக அதையும் எடுத்து வச்சிருந்தேன். நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் உள்ளே புக் பண்ணி உள்ளே என்ட்ரி கொடுப்பீங்க. 11 o'clock முன்னாடியே, 11 o'clock முன்னாடி என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு கேப் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. நீங்களாக வந்து தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு ஜாஸ்தியாக தான் ஆகுது. நான் ஓப்பனாக சொல்லுவேன், நீங்களாக வந்து தனியாக ஒரு கேப் பிடிக்கிறீங்களோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் உங்களுக்கு காசு நிறையா அவங்க கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 70 kilometers கிட்ட உங்களுக்கு போயிட்டு அப் அண்ட் டவுன் கூட்டு போயிட்டுருவாங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2500 ஒரு 4 பேர் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டு தாராளமாக போயிட்டு வரலாம். மணிக்கரன், கசோல், அதுக்கப்புறம் பேரலைடிங். பேரலைடிங் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பேரலைடிங் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது மொனாஸ்டி இருக்கும், அங்கே அவங்களே சொல்லுவாங்க மொனாஸ்டி இருக்குது அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் மொனாஸ்டி ஏதாவது போய்க்கலாம், மொனாஸ்டினா இந்த ஊர் கோயில்னு சொல்லுவாங்க, அங்கே போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓல்டு மணாலியில் உங்களுக்கு ஒரு கெஃபே இருக்குது. அரௌண்ட் 100, 150, 200 உங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லாயிருக்கும். என்ன சொல்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நம்ம ஊரில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓரளவு மாடரேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கெஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெஃபேஸ் இருக்குது, எல்லா வெரைட்டியான கெஃபே ப்ரைஸஸ்லையும் இருக்கும். ஒரு கெஃபே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், இன்னொரு கெஃபே பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3, 4 கெஃபேக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கெஃபே வந்து மாடரேட்டான ப்ரைஸ், இன்னொன்று வந்து நார்மலான ப்ரைஸாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு வந்திருந்தோம். எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படியே இல்லாட்டினாலும் இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு இருக்கும், வித்து ஆமாம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் என்னோட சேனல் ஐடி லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஆனால் நாங்கள் சென்னையில் டெல்லியிலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மணாலி வர்றதுக்கு அரௌண்ட் ஒரு 1200 தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். கிட்டத்தட்ட 13 hours ஜேர்னியாக இருக்கும் டெல்லியிலேருந்து. இந்த டெல்லியிலேருந்து 13 hours ஆஃப் ஜேர்னி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1200 மேக்ஸிமம் ப்ரைஸ் சொல்கிறேன். ஜிங்க் பஸ் அப்படின்ற ஒரு பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பும் இருக்குது ஜிங்க் பஸ்ன்னு சொல்லி, அந்த ஆப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அந்த ஆப் மூலமாக நீங்கள்
ரிஜிஸ்டர் பண்ண போதீங்கன்னா 25% உங்களுக்கு ரிட்டர்ன் போனஸ் கிடைக்கும். ஒரு வேலை இப்போ நாங்கள் அங்கேருந்து வரப்ப நாங்கள் எவ்வளோ கொடுத்து வந்தோம்னா 700 கொடுத்து வந்தோம். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 1100 புக் பண்ணியிருக்கோம். ஒரு பயங்கரமான வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் கிடைச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அங்கே மணாலி கொஞ்சம் மணாலிலேருந்து கொஞ்சம் மால் ரோடுக்கு மாடில் ஒரு 1 கிலோமீட்டர் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி பஸ் ஸ்டாப். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு இங்கே இப்போ ஹாஸ்டல் அங்கேருந்து இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு வரணும் அப்படின்னா 200 தான். இதுக்கு மேலே யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. 200 கருதோனா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க. இதுக்கு மேலே கொடுக்காதீங்க. என்ன கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மணாலியில் மால் ரோட்லேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், அங்கே ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் மோர் தான் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் தான். 4 கிலோமீட்டர்ஸ்க்கு மனசாச்சி இல்லாமல் எங்கிட்ட 500 கொடுங்க, 400 கொடுங்க, 600 கொடுங்க. நாங்கள் எதுவுமே கண்டுக்காமல் அங்கே பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவரே வந்துட்டு சரி பரவாயில்ல ஒரு 200 கொடுங்க, இதுக்கு மேலே என்ன குறைக்கணும்னா நான் சரிப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பினேன். 200 மேலே அது அந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தே கிடையாது. இப்போ ஒரு 4 பேர் வரீங்கன்னா 50-50 தான் ஒரு ஆளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சொல்லிட்டேனா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வாட்டர் பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருந்தது, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முஸ்டாச் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. முஸ்டாச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 450, 550, 750 இந்த மாதிரி 3 ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் எந்த ஹாஸ்டல் புக் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வேலை இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, மணாலி வர பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் நான் தங்க போகிறேன் அப்படின்னு வச்சா முன்னாடியே 4 நாளைக்கு புக் பண்ணிடுங்க ஒரே ஹாஸ்டலில். இல்லை அப்படின்னா அந்த ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஒரு நாளைக்கு மாறும் உங்களுக்கு புரியுதா? ஒரு நாளைக்கு மாறுறப்ப ஒரு நாள் நீங்கள் 450 புக் பண்ணியிருப்பீங்க, அடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா 550 இருக்கும். உங்களுக்கு லாஸாக போய் 100 வரும். ஸோ புக் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து ஒரு 450 இருக்குன்னா அதிலே புக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு 4 நாள் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். வேற என்ன சொல்லலை நான், ஆக்சுவலி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்ல. வேற என்ன சொல்லலை நான், அதுவும் இல்லாமல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பத்திரமா வச்சுக்கோங்க. என்னோடய ஃபோனை தொலைச்சிட்டேன், என்னோட தொலைச்சிட்டு இவ்வளோ ஜாலியாக பேசுகிறேன்னு கேட்குறீங்க. எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஃபோன் தொலைச்சாலும் ஆக்சுவலி எனக்கு கேமரா ஃபுட்டேஜ் லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தனியாக வச்சுருந்தேன், அதனால எனக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆகலை. ஆனால் என்னோடய பேரலைடிங் வீடியோ வந்து போயிருச்சு, எனக்கு செம்மையாக வெக்ஸ் ஆயிருச்சு. அது இப்போ சொன்னாலே எனக்கு கண் கலங்குது. உர்ரா உர்ரா சரி விடுங்க. ஓகே போனது போட்டோம். நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணுங்கள். யார்ட்டையும் கொடுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டு ஏய் வச்சிடறா இதை வச்சிடறா அதை வச்சிட அப்படிலாம் சொன்னீங்க. எல்லாமே உங்களோடதுல நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி வச்சிங்கனாலும் எது எங்கே இருக்குன்னே தெரியாது. என்னால் அந்த ஏகப்பட்ட கேஜெட்ஸை கொண்டு போயிட்டு சரியான தலைவலி ஆயிடுச்சு எனக்கு. எது எங்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். திடீர்னு கேப் முடி, ஐயோ கேப் முடி எங்கே வச்சேன், கேமரா முடி எங்கே வச்சேன், அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது என்ன ஒரு பேக், நான் இங்கே ஒரு பேக் மாட்டியிருப்பேன், அந்த மாதிரி ஒரு பேக் மாட்டி அதில் பர்டிகுலராக எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு யாராவது உசோதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.